Hello friends, welcome to Kushees Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்சைடுல செய்யக்கூடிய chicken fried rice தான். அத நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸ்டார் ஹோட்டல்ல போடுறாங்க டாக்ஸ், ரோட் கடையில கொடுக்கறாங்க எக்ஸ்ட்ரா ரைஸ். இது உண்மை தானே friends? உண்மையா இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, நல்லா இரும்பு கடாய் தாங்க ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் நான் இதை தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறேன். பாருங்க, எண்ணெய் வந்து நமக்கு நல்லா சூடானதும் இதில் ரெண்டு முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை வந்து நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு போடணும். ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை போடக்கூடாது, இல்லாட்டி நமக்கு முட்டை தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு முட்டை. இப்போ மூணு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1/2 கப் கேரட்டை நான் இதில் போட்டுக்கிறேன். பாருங்க, அடுத்தது 1/2 கப் அளவு பீன்ஸ் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ கேரட்டும் பீன்ஸையும் இப்போ நல்லா நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 1/2 பாயிலில் குக் ஆனால் போதும், அப்போ தான் வந்து அந்த சுவை நமக்கு நல்லா வந்து இருக்கும். ரொம்ப குக் ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிறவர்களும் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்சுருக்க கேப்சிகம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொடமிளகா இதை பார்த்திங்கன்னா நான் 3 கலரில் இன்றைக்கி போடுறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டி நீங்கள் பச்சை மிளகா இதில் 2 சேர்த்தா போதும். காரத்துக்கேற்ப உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நல்லா நான் வந்து இதை வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அடுத்தது இதில் கோஸை வந்து நீட்டில் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கு போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு கடாய் தாங்க. கடாயும் நம்மளுக்கு கரண்டி தான் ரொம்பவே மெயின். அதேமாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு தான் அதை நம்ம செய்யணும். அப்போ தான் அது நமக்கு நல்லாவே வரும். பாருங்கள், நல்லாவே நமக்கு காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு. அடுத்தது நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி 1/4 கிலோ குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அந்த காயோட நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் 65 வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ நல்லா நம்மளுக்கு அந்த காயோட நல்லா சிக்கன் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிர்த்து வரணும் காயெலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பாஸ்மதி ரைஸை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு நார்மலாக வீட்டு ரைஸில் செஞ்சால் நல்லா இருக்காது, அதனால் நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிறோம். அது நல்லா வந்து பொலப்பொலன்னு இருந்தால் தான் ரைஸை வந்து நம்மளுக்கு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த ரைஸை இந்த கடாயில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப போட்டு குழைய வச்சு வேக வைக்காதீங்க, நல்லா வர வரையாக இருக்கட்டும். இப்போது இந்த மசாலாவை எல்லாத்தையும் சிக்கன் எல்லாத்தையும் இந்த ரைஸோடு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ருக்கணும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அடுத்தது ஒயிட் பேப்பர் 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது மிளகு பொடி பிளாக் பெப்பர் இதில் அரை டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த சாதத்தோட நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மசாலா எல்லாம் அங்கங்கே தனியாக இருக்கும். ஸோ நல்லாவே நீங்கள் சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். அடுத்தது க்ரீன் சில்லி சாஸ் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் ஒரு அரை டீஸ்பூன். டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாஸோட அந்த ரைஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு அந்த ரைஸை அடித்து கலரணுன்றது தாங்க ரொம்பவே மெயின். கடையிலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ரைஸை தூக்கி போட்டு அடித்து செய்கிறாங்கன்றது. அதனால தான் வந்து அந்த ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அது ஃபேவரேட்டாக இருக்குது. அதனால தாங்க இரும்பு கடையில் செய்கிறோம். நார்மல் பேன்லலாம் செஞ்சால் அந்தளவுக்கு ருசி இருக்குமான்னு தெரியல. அடுத்தது இதில் நான் கருவேப்பிலை போட போகிறேன் பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் தயாராகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். அந்த மசாலா வந்து எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கன்லாம் பாருங்கள் சூப்பராக தயாராகிருக்கு. கடை ஸ்டைலில் பாருங்கள் ரைஸ் தயாராகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடணும் போல இருக்குது. இப்போவே தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரோட்டு கடையில் செய்கிற அதே சுவையில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சைடில் பெல் பட்டன் இருக்கும், அதை போய் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை.